இவருக்கு நான் இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கும் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்படி தான். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஸோ இதேமாரி ஓகேவா? ஸோ தொடர்ந்து இவரோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வியூஸ் பார்த்தீங்கன்னா போகிறதே இல்லை, நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அவரோட கேம் பிளே உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு நல்ல பிளேயர். ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா? ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ். இப்போ நம்ம கேம் பிளே போகலாம். ஓகே, முன்னாடி அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருந்தால் முடிஞ்சளவுக்கு அப்படியே டேப் பண்ணி அடித்தேன். ஒரு பிளட் இருந்தால் மேலே ஒழுங்காக படிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போய் அப்படி மறைஞ்சிட்டான். ஓகே, இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே வந்து குதிச்சிருவோம். சரி ஓகே, கீழே குச்சு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா முழுச முடிச்சு விடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நாக்க அடிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், வந்தோடனே இதுகிட்ட எதை கிடையாது சொல்லி பார்ப்போம். லூட் அடிச்சுட்டு ஓகே சாரி கில் பண்ணிவிட்டு லூட் அடிப்போம். ஓகே, நமக்கு தேவையான புல்லெட்லாம் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கில் கன்ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு நாக்கு வச்சிருந்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நாக்கு வச்சு இதையும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃப்ளார் இருந்துச்சு, ஃப்ளார் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுட்டேன். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா எனிமி நம்ம பக்கத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளார் அடிச்சு விட்டேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ளாரும் இறங்கிடுச்சு. பட் ஆனால் எனிமி பக்கத்தில் வர மாதிரி தெரியல, எல்லாமே தூரமான என்ன அங்கேயே தான் ஃபைட் பண்ணிருக்கானுங்க. இந்த டைமிங் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் அந்த ஸ்கேரல் தூக்கி போட்டு ட்ராப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆக் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆகு பார்த்தீங்கன்னா ரீகாயில் வந்து ஸ்கேரலோட எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லாயிருக்கும். சலவை பார்த்தீங்கன்னா இந்த கன் எடுத்துகிட்டு அப்படியே எனிமி கிட்ட மூவ் பண்ணி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். முன்னாடி எந்த ஒரு எனிமியாச்சும் மூவ் பண்ணுற அந்த மூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் எனிமி பாட்டு அப்படியே அடிச்சுட்டு அதில் லூட் அடிச்சிட்டு இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை நாக் பண்ணி விட்டாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணி அவன் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் போக போகிறேன். அவன் முழுசு அழுத்தி விடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கணும். ஏன்னா அவன் டீமேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயரிங் சவுண்டு கேட்டு நம்ம வரத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பொசிஷன் எடுத்துகிட்டு போனுங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு அப்படியே தான் லைட்டாக மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். பட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கேப் கிடச்சுன்னா பார்த்தீங்கன்னா நாக்கானவன் முழுசு அழுத்து விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். பட் ஆனால் அவனும் இருக்க மாதிரி தெரியல, ரைட் சைடு பில்டிங்கில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டா நகர்ந்து போயிட்டு இருக்கான் பாருங்க நாக்கானவன். ஓகே, அப்படி முடிச்சு விடலான்னு பார்த்தா டக்குனு பார்த்தீங்கன்னா இன்னொருத்த லெஃப்ட் சைடு வந்து அடிக்க ஆரம்பிச்சான். நல்ல வேலை அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கு அடிக்கிறதில்ல இல்லை எம்எஸ் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, ஒழுங்காகவே அடிக்கல. நம்ம பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அவ்வளோ தான் முடிச்சு விட்டாச்சு. அவன் டேரக்ட்டுக்கு எல்லாம் அவ்வளோ இவனு நாக்குதான் இருக்கான். நாக்கு ஆனவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாக்கு ஆனவன் செத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்த நாக்காயிருக்கான். ஸோ இது வேறு ஸ்குவாட்னு நினைக்கிறேன், வேறு ஸ்குவாட இருக்கலாம் இல்லை அதே ஸ்குவாட கூட இருக்கலாம். ஓகே, இவனையும் பார்த்தீங்கன்னா முழுசு அழுத்தி விட்டாச்சு. அடுத்த பிளேயருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிப்போம். ஹீல் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்குள்ளே எவனோ போன மாதிரி இருக்குது. ஸோ அதை நின்றுருக்கான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட்டு கொடுத்துட்டேன். 5 HP தப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே மூவ் பண்ணிட்டே போயிட்டு முன்னாடி ஏறி அவன் அடிச்சிடலாம். ஓகே ரைட், அங்கே தான் எனிமி இருக்கான். பட் ஆனால் கண்ணுக்கே தெரில, அப்படியே இந்த கவரில் இப்படி இருந்துட்டு போயிட்டு இருக்க அந்த லாரி தான் புதுக்கி எனக்கு கவர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வெளியே வந்து அடுத்த செகண்ட் அடிச்சிருவோம். ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். தாம்சன் வச்சிருந்தான். பட் ஆனால் இன்னும் வேலைக்கே ஆகல. அவனை பார்த்தீங்கன்னா முழுசு அழுத்தி முடிச்சு விட்டாச்சு. இன்னும் அடுத்த எனிமி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த டவர் மேலே ஏறினா அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் என்ன மாட்டினா இவனையும் பார்த்தீங்கன்னா முழுசாக நாக் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இவனை எதுக்கு நாக்கில் விட்டுருணும், முழுசாக கில் பண்ணி விட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஓகே அவர் தான் ஸ்பெயிலே தூக்கி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு கன்ஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொருத்த இருக்காது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் ஆனால் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்க அடுத்த செகண்டே நல்லா ஸ்ப்ரே பண்ணி காட்டி கொடுத்துட்டான். ஓகே இங்கே தான் இருக்கான், நல்ல ஹிட் கிடையாது, ஒரு ரெண்டு புள்ளட் மேலே போயிடுச்சு அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே போயிட்டு இருக்கோம், அவன் டிபி வச்சிருக்கான். ஸோ ஏகே எடுத்து போடு போடணும் சும்மா போட்டு தெளிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு கீழ் கன்ஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அலைவு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பட் அலைவு கம்மியானாலும் கில்லு கம்மியாகாதுங்க, இதுக்கு மேலே இருக்க எல்லா கில்லும் நம்ம தான் எடுக்க போகிறோம். ஓகே நல்லவேளை நமக்கு ஒரு பக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிச்சு. இந்த பக்கி கிடச்சது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனிமே சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நான் பக்கி எடுத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சென்டர் ஜோனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ போயிட்டு இருக்க சேம் டைமில் இப்போ பாருங்க எங்கே ஃபயரிங் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எவனோ நல்லா ஃபயர் பண்ணுற சவுண்ட் கேட்குது, எனக்கு வேறு லைட்டாக ஸ்ப்ரே வருது, என்னையே சொல்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் போய் குத்தி அவன்கிட்ட போய் ஃபைட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி குத்திருக்கேன். பட் ஆனால் அந்த ரோஸ் கலர் பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒருத்தர் செம்மையாக ஹிட் கொடுக்குறான், நல்ல பிளேயர் தான் நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணி மேலே போயிட்டு இருப்போம். மூவ் பண்ணுற சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணிட்டு தான் அடுத்து தான் ஃபைட் எடுக்கணும். ஓகே ரைட்டு மேலே போயிட்டேன், முடிஞ்சளவுக்கு இந்த இடத்துலேருந்து ஹீல் பண்ணிவிட்டு அடுத்து நான் ஃபைட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஹீல் எடுக்கணும் ஃபைட் எடுக்கிறது முன்னாடி, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் டீம்கிட்ட. ஓகே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா யூனி தூக்கியாச்சு, அவனும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் செத்து போயிட்டான். பட் என்ன நமக்கு அந்த கில்லு தான் வரல, ஆல்ரெடி எவன் கில் பண்ணாலும் அவனுக்கு போயிருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபஸ்ட் எய்ட் இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன், ஃபஸ்ட் எய்ட் இல்லை மெடிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப் பண்ணுறான், இங்கேருந்து முடிஞ்சளவுக்கு ஸ்ப்ரேல தூக்கலாம்னு பார்த்தேன். பட் ஒரு ப்ளட் கூட மேலே போடல, அவன் நல்லா அடிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டான், குடைக்கிற கொஞ்சம் கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிக்கிறான். இப்போ கூட புல்லட் வந்துட்டு தான் இருக்கேன், நல்லா ஸ்ப்ரே பண்ணுறான், மரண ஸ்ப்ரே பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் கிலர், ஒரு ஃபஸ்ட் எய்டில் எதுவுமே கிடையாது, சாரி பெயின் கிலரும் இல்லை எனர்ஜி ட்ரிங்க் இல்லை, அது ரெண்டுமே இல்லாதனால என் மெடிக்கெட்டை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வந்து ஒரு மெடிக்கெட் யூஸ் பண்ணுறேன். எப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி மெடிக்கெட்லாம் எடுத்து வைப்போம், நிறைய டைம் யூஸ் பண்ணவே மாட்டோம், ஃபஸ்ட் எய்டர்னு எடுத்துப்போம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கெட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து இந்த இடத்த விட்டு அவன் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் இல்லாமல் ஆறு பேர் இருக்காங்க, அந்த ஆறு பேருமே பார்த்தீங்கன்னா மூணு பேராக ஃபுல் ஸ்குவாடாக தான் இருந்தாங்க. அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பக்கி எடுத்தாச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் பெட்டிலேருந்து தப்பிச்சு போனாலே அவன் சோலோ பேசன் தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். ஸோ அவன் போன ரூட்லேயே அவனை ஃபாலோ பண்ணிட்டு தேடி போய் அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன். பட் போகிற நிலமையில பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஃபுல் ஸ்குவாடாக இருந்துட்டானுங்க. ஸோ எனக்கே தெரியல எதுக்கு அவன் தனியாக இருந்தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவனுக்கு ஒரு ஃபுல் ஸ்குவாட் தான். ஸோ இப்போ அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு சொல்லி பாருங்க. லைனாக வரிசையில் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று உடையிருக்கானுங்க, ஃபஸ்ட்டு ஒருத்தர் நாக் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா பக்கி விட்டு நாக் பண்ணிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு பேர் நிற்கிறானுங்க, அவனுக்கு ரிவ்யூ பண்ணதான் பார்ப்பானுங்க. அப்படியே அழகாக ஒரு ஒருத்தனை தூக்கிடலாம். ஓகே ரிவ்யூ பண்ணுறது ஒருத்தர் வந்துட்டு இருக்கான், நல்ல ஹிட் வாங்கிட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கோன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அவன் ஹீல் பண்ணிருக்கான். பட் ஆனால் இவனையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிச்சு. இப்போ ரெண்டு பேர் நாக்கில் இருக்கானுங்க, இன்னும் ரெண்டு பேர் தான் அலைவில் இருந்தால் இருப்பானுங்கன்னு என்னோட எண்ணம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பக்கி எடுத்துட்டு இப்போ எனிமிட்ட போகலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். போகிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ப்ரே, இவனுக்கு எல்லாமே பயங்கரமாக மரண ஸ்ப்ரே பண்ணுறானுங்க, செம்ம ஹிட்டுங்க, நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துட்டானுங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியுமா மேலே விட்டு ஏற்றலாம் என்ன வேணும் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு விட்டு ஏற்றாச்சு. இன்னொரு நாக்கு தான் உழுது, அதுக்குள்ளே ரிவ்யூ பண்ணி விட்டானுங்க, அவனை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாக் பண்ணி விட்டாச்சு. ஓகே ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் பண்ணிப்போம், ஃபஸ்ட் எய்டு தான் இருக்குது, முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட் எய்டை போட்டு ஹீல் பண்ணிட்டு ஃபைட் எடுக்க பார்ப்போம். ஓகே ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா 8 கில்லு தான் இருக்குது. ஓகே முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தூக்கிடுவோம் ஒரு ஒருத்தனா. ஓகே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நாக்கில் போயிட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் படுத்திட்டு இருக்கான், அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 11 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம இல்லாமல் இன்னொரு 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேர்த்தி எப்படி வந்து ஹேண்டில் போடுற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். நம்மளுக்கு இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான காராக இருக்குது, இந்த காருக்குள்ளே பின்னாடி எதுக்கு தனியாக அனாதங்க மாதிரி 3 பேர் நடந்து ஒன்றானுங்கன்னு தெரியல. ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கிடச்சிது, எனர்ஜி ட்ரிங்க் கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்புவோம். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட அடி வாங்கின அந்த 3 பேர்னு பார்த்தீங்கன்னா தேவையான லூட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா எனர்ஜிக்கு பெயின் கிலர் என்கிட்ட ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, இருக்குதுன்னு சொல்கிறத விட இல்லை அதுதான் உண்மை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லூட் அடிக்கிறோம். ஓகே நமக்கு வந்து எனர்ஜிக்கு வாயில் வர மாட்டேது, எனர்ஜிக்கு பெயின் கிலர்லாம் கிடச்சிருச்சு. ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன தான் பேசிட்டு இருந்தாலும் அப்படியே ஸ்டக் ஆகிடுது வார்த்தை. ஓகே அதெல்லாம் வந்து நார்மலாக அப்படிதான் ஒரு தொடர்ச்சியாக பேசிட்டுருக்குள்ளே. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்து ஜோனுக்குள்ள மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு அனதையும் வந்து அப்படியே கார் விட்டு தூக்கலாம் தான் நினச்சேன், ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான். பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்குக்கு பின்னாடி இருந்து கவரில் நின்று அடிக்க போகிறேன். ஓகே ரைட் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். இங்கே ஒருத்தர் தடுமாறிட்டு இருக்கான், எங்கே போகிறது தெரியாமல் நல்ல ஹிட் வாங்கிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீமெட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல ஏன் அடிக்கிறது வந்துட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஸ்ப்ரேல பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வச்சு ஒருத்தனாக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகே பார்த்தா நாக் பண்ண ஆரம்பிச்சிருவன. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் செம்ம ஆர்வமாக இருக்கான். ஸோ அப்படியே வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனை மூவிங்ல அப்படியே தூக்கியாச்சு, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கு. இன்னும் ஒருத்தர் தான் ஆக்டிவாக இருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கன்று லோட் பண்ணிக்கலாம், ஹீல் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஹீல் ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கணும், கன்று லோட் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற அந்த கொஞ்சம் டைமிங்கில் இப்போ அவன் கிரேனடெலாம் தூக்கி போட மாட்டான், ஏன்னா அவனோட டீம் மட்டும் ஏமனு தான் பார்த்தீங்கன்னா நாக்காக இருக்கான். அவன் கிரேனட் போட்டால் அவன் டீம் மட்டும் செத்து போய்டான். சொல்ல பார்த்தீங்கன்னா தைரியம் ஹீல் பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் முடிஞ்ச அளவுக்கு அழுத்து விட்டுலாம். ஓகே அழுத்தாச்சு, இப்போ நானும் அவனு மட்டும் தான் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். நல்லா ஸ்மோக் போட்டு தலைவர் பிளானிங்லாம் போட்டு வந்துட்டு இருக்காரு. பட் ஆனால் வெளியே வந்ததுனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹிட் வாங்கிட்டான்.
நிறைய ஸ்மோக் ஆல்ரெடி போட்டிருப்போம் நட்டுது, ஸ்மோக்கில் போயிட்டு அப்படி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்ல ஹிட்டு பயங்கரமாக வாங்கிட்டான். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா 1 HP தான் பையனுக்கு. இப்போ புல்லட்டு தொட்டாலே அவன் செத்துருவான். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மோக்குள்ளே வச்சு முடிச்சாச்சு மேட்ச் ஃபினிஷ். பார்த்தீங்கன்னா 14 கிலோ எடுத்திருக்கோம். ஸோ அந்த கேம்ல வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க. இதேமாரி வீடியோஸாக கமெண்ட்டோட தமிழில் பார்க்கணும் அப்படின்னா கிழக்கு அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் ஆலில் பிடிச்சாங்க. மறக்காமல் விண்டேஜ் அது வைப்பர் தமிழோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.